யோசேப்பு நேர்மையாளர் என்று விலியம் சொல்லுகிறது. எவ்வாறு யோசேப்பு நேர்மையாளராக மாறினார்? பழைய ஏற்பாட்டிலே நேர்மையாளராக மாறுவது என்பது ஆண்டவருடைய கட்டளைகளை நுணுக்கமாக கடைபிடிப்பதன் வழியாக ஒருவர் நேர்மையாளராக மாற முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே புனித யோசேப்பு எவ்வாறு நேர்மையாளராக மாறுகிறார்? அந்த வசனத்துக்கு கீழேயே இன்னொரு வசனம் வருகிறது. அவர் தன்னுடைய மனைவியை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் என்று தன்னுடைய மனைவி மீது இரக்கம் காட்டினார் யோசேப்பு. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே யாரெல்லாம் இரக்கம் காட்டுகிறார்களோ அவர்கள் நேர்மையாளர்களாக மாறுகிறார்கள். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு கட்டளையும் அவர் கடைபிடித்தார். அந்த குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடி செல் என்ற பொழுது அவர் அதை செய்தார். உன்னுடைய மனைவியை ஏற்றுக்கொள் என்ற பொழுது அவர் ஏற்றுக்கொண்டார். இப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் என்னெல்லாம் கட்டளையிட்டாரோ அதையெல்லாம் யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கை நிறைவேற்றினார். அதோடு கூட தன்னுடைய மனைவி மீது அவர் இரக்கம் காட்டினார். அவர் இகழ்ச்சிக்கு உள்ளாக்க அவர் விரும்பவில்லை. இதைத்தான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். நாமும் பிறர் மீது இரக்கம் கொள்ளுகிற பொழுது நேர்மையாளராக மாற முடியும். ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்பிடிந்து வாழுகிற பொழுது, பிறரை அன்பு செய்கிற பொழுது, இரக்கம் காட்டுகிற பொழுது நாமும் கடவுள் முன்பாக நேர்மையாளராக இருக்க முடியும். அப்படி வாழ இறைவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.